பரோட்டா சிக்கன் சால்னா சிக்கன் 65 இதுதான் நம்ம நைட் டின்னர். பரோட்டா மாஸ்டர் நின்னு நிரூபிக்கிறாரு. இங்க வரங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரா வருது. சூப்பர். பரோட்டா பாஸ்ட் மாஸ்டராவே மாறிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா. டீ சால்னா வேணுமா இல்ல தண்ணி சால்னா வேணுமா? தண்ணியா தான் இருக்கணும் சால்னா. பரோட்டாவும் பரோட்டா சால்னாவும் பயங்கரமா இருக்கு பார்க்கவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் ரொட்டீன் வாக வந்து பார்க்க போறீங்க. வேற லெவல் சைக்கிள் ஓட்டுங்க வாங்க. குட் கேர்ள் ஜஷிதா. தள்ளி விட்டு தள்ளி விட்டு விளையாடுறான். டான்ஸ் எப்படி ஆடணுமா? டான்ஸ் டிக்கி ஓபன் பண்ணிட்டாரு. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுவா. அந்த பாட்டு பாடுற எப்படி ஆடுறாங்க மட்டும் பாருங்க. புள்ளி புள்ளி மானி துள்ளி துள்ளி ஓடிவா. இந்த புள்ளியை யார் உனக்கு தந்தது? ஒரே தெரிஞ்சுக்கிறாரு. ஏமா ஜஷிதா அது மானு மாதிரியே நடக்கிறாரு. தங்கப்புல அடிப்பார் அடிப்பார் அவரு. பாம் பாம் நேரா வீட்டுக்குள்ள வர்றாரு வண்டிய. ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா செய்யறதுக்கு பரோட்டா மாவு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சிடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நார்மலா நான் சப்பாத்தி செஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு சூப்பரா இருக்கும். சக்கரை கொஞ்சம் சேர்த்தனா அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால சக்கரை கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படா பேச ஆரம்பிப்ப நான் வரலாம் தயாரா இருக்கிறா சேட்டா. அந்த ஒரு கள்ளத்தனமான ஒரு சிரிப்பு பத்தியாவ அடி வாங்க பாரு மொட்டா. நீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நான் லைட்டா வந்து கலந்துக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நெய் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தான் வந்து கிடைக்கும். சோ ஈஸியா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் வைஸும் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் எடுத்திருக்கேன். பால் சேர்த்து பிசையலாம். பால் சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். சோ அதுக்காக பால் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml வந்து பால் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்து மாவு நல்லா வந்து பிசையணும். ஸோ இதில் முட்டை கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டை சேர்க்கலாம். ஸோ முட்டை சேர்க்காம செய்ய போகிறேன். இப்போ நல்லா மாவு சாஃப்டாக பிசையணும். என்ன செய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் தண்ணியை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பிசையணும். இது மாதிரி நல்லா ஒட்டுது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரையை நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவு பிசைய போகிறோம். என்ன செய்யுதா பரோட்டா மாஸ்டராக மாறிட்டியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பயங்கரமா பிசைஞ்சிட்டு இருக்காரு சங்கீதா. எத்தனை பரோட்டா வரும்? எத்தனை வந்தாலும் சாப் பண்ணி சாட்டு கொண்டிதான். மொத்தம் 4 பரோட்டா வரும்னு நினைக்கிறேன். சங்கீதாக்கு 2 எனக்கு 2. ஆமா பத்தல நான் இட்லி சுட்டு சாட்டுறேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா வந்து இது மாதிரி அழுத்தி அழுத்தி இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம்.
கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி தடவி, எண்ணெய் வந்து எண்ணெய் தடவி தடவி பிசையணுமா? இத ஒரு கால் மணி நேரமா பிசைஞ்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது ஒரு 15-20 minutes நல்லா இது மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் சாஃப்டா இருக்கும். அதனால தான் வந்து மாவு பிசைறோம். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா எல்லாம் வீட்டுல செய்ய மாட்டாங்க யாரும். 10 rupees கொடுத்து பரோட்டா வாங்கணும், சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் பரோட்டா எல்லாம் நம்ம வீட்லயே நம்மளே செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிடறதே ஒரு தனி டேஸ்ட் தான். அதனாலதான் ரிஸ்க் எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா செய்யறேன் இன்னைக்கு. ஆமா பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நான் பிசைஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா இது கூட நான் போராடிட்டு இருக்கேன். பேபியை நினைச்சுதான் நல்லா குத்து குத்துன்னு குத்தி இழுன்னு இழுத்து அடி அடின்னு அடிச்சு அப்ப என்ன துவைக்கிற மாதிரி துவைச்சிருக்க. ஆமா, என்னதான் அடிக்க முடியல, புரோட்டாவது அடிக்கலாம்னு அடிக்கிறேன். புரோட்டா மாவையாவது போட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இது மாதிரி வந்து வீட்டுல கணவர் மேல கோபம் இருக்குதோ அவங்க எல்லாம் வீட்டுல கண்டிப்பா புரோட்டா செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடி அடின்னு அடிச்சு மெதி மெதி கோபம் செய்யதா உனக்கு என் மேல? ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மைலாம் வெளில வருது. சும்மாசன் மேபி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மாவு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்திலே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமா மேல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஃபுல்லா தடவி விடுங்க. ஆமா, பரோட்டா நல்லா கொஞ்சம் ஆயிலா தான் இருக்கும். சோ அப்பதான் வந்து நல்லா வரும். அப்படியே ஊறச்சு வந்து காயமா இருக்கிறதுக்காக. சோ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வந்து பிரிச்சு வச்சிடலாம். இப்ப அரை மணி நேரம் இது வந்து ஊறட்டும். வந்து பாத்தீங்கன்னா 65 செய்ய போறேன். அதுக்கு 65 மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 65 கொஞ்சம் 65 இருந்தா சூப்பரா இருக்கும் இல்லையா? 1/2 kg சிக்கன் வேணுந்தாரு. மொத்தமா வந்து நம்ம சால்னா பண்ணா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்றதுனால பாதி சால்னாக்கு எலும்பு எல்லாம் போட்டு இங்க பாருங்க. எலும்பா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சால்னா பண்ண எடுத்துட்டேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கறியா வந்து பாத்தீங்கன்னா 65 போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 65 தேவையான பொருளா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 65 மசாலா. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். ஒரு வந்து லெமன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடலாம். உப்பு முக்கியமா வந்து போடலையே. உப்பு போடலையா? அந்த மசாலாலே உப்பு இருக்குன்னு போட்டிருக்குது. அப்படியா? அதனால நான் போடல. சரி, 65 மசாலாலே உப்பு இருக்குன்றதுனால உப்பு போடல. ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு வந்து போட மறந்துட்டேன். மைதா மாவும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவு சேர்க்க வேணாதான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போதான். ஆமாம், மைதா மாவு சேர்த்தா தான் மேலே ஒரு லேயர் வந்து இருக்கும். இப்போ நல்லா திக்காக இருக்குது பார்த்தியா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வந்து பிசைஞ்சிட்டேன் மசாலா போட்டு. இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். மாவு ஊற வச்சு இல்லையா, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. ஊற ஊற வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அப்பதான் நம்ம பரோட்டா வீசறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்குதான் பரோட்டா நைட்டு செய்யணும்னா கொஞ்சம் ஈவினிங்காவே வந்து மாவு பிசைஞ்சு ஊற வச்சிருவாங்க எல்லாருமே. ஒரு 2 hours மாவு ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கணும். ஆமா, சோ இது மாதிரி வந்து மாவு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு மழமழன்னு வருது இல்லையா? ஆமா, அது கையால வச்சு ஒரு பிரஸ் பண்ணுவோம். இந்த பர்ஸ் போதுமா பேபி? போதும் போதும் போதும். ஓகே, ரொம்ப சின்னதா கதை பேசாமல் தான் கட்டுறேன். இவ்வளோ பேச போதும் பேபி. கட்டாரும் கட்டாரும் ஒன்று வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு அமுத்த அமுத்தனா நமக்கு சூப்பராக வந்து கட் ஆகிடும். இந்த உருண்டையை வந்து அப்படி அப்படியே இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டை தான் எத்தனை பரோட்டா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பரோட்டா கரெக்டா? ஆமாம். சரி, ஸோ இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம பெரிய உருண்டையா இருந்தது சின்ன சின்ன உருண்டையா மாத்தியாச்சு. இப்ப எத்தனை பரோட்டா நமக்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் இருக்கு. ஒரு குட்டி பரோட்டா குட்டி பொண்ணுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாவு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன 8 பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கெல்லாம் பரோட்டா தர மாட்டோம். சும்மா கதை சொல்றேன். ஆமா, நாளைக்கு இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 8 பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சமா ஊத்தி விட்டுறோம். மறுபடியும் ஆயில். ஆமா, ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க ஆக்சுவலி, நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன்ப்பா. அவ்வளோதான், மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு மேலே அப்படியே எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ சால்னா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பேசைய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து வறுத்து அரைக்க போறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் செய்யறேன். ஆயில் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை வகை எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அது சீரத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா போட்ட உடனே அது தீந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால ஆனியன் வந்து லைட்டா சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுல தக்காளி பழம் சேர்த்துறேன், 2 தக்காளி.
ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்னாவே ரெடி. சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பட்டை வகைலாம் நம்ம சேர்த்துருவோம் வறுத்து அரைக்கிறதுக்கே. ஸோ அதனால் ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்க தேவையில்ல, சோம்பு மட்டும் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம். புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினாலாம் சேர்க்கும் போது அது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால புதினா இலை சேர்த்துக்கிறேன். நார்மலாக இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வச்சா அதில் புதினாலாம் சேர்க்க மாட்டோம், கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்ப்போம் இல்லையா. இது மாதிரி வந்து சால்னா செய்யும் போது புதினா சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆமாம், தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கணும். உப்பு கொஞ்சம், உப்பு மஞ்சள் சேர்த்துனா தக்காளி நல்லா வதங்கும். உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி சூப்பரா வதங்கிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சமா சிக்கன் மசாலா, இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு, இது வந்து குழம்பு தூள் எடுத்திருக்கேன். தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வர மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியா தூள், சீர்க்கா தூள் தனித்தனியா சேர்க்காம நம்ம குழம்பு தூளே சேர்த்தாச்சு. இது நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா அதே சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்புறம் மிளகாய் தூள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எலும்பு தான் வந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இது வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிக்கன் சேர்க்காம வெறும் வெத்து சால்னா கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கனே இதில் சேர்க்காம வெறும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றினா எம்டி சால்னா இருக்கு. ஆமாம், கடையிலலாம் கொஞ்சமாக தான் சிக்கன் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், சாப்பிடணுன்றதுக்காக நான் இவ்வளோ சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்க்காம எம்டி சால்னா கூட செய்யலாம். எம்டி சால்னா வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். பெரிய மாஸ்டர் ஆயிடுவோ போல இருக்க. ஆயிடுவோ போலன்ற அது நம்ம மாஸ்டர் தான் சொல்லிக்குவேன். சரி சரி சரி. பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சிக்கன் ஒரு சிக்கன் சால்னா. எஸ், நமக்குலாம் எப்பயுமே வந்து வெத்து சால் நல்லா செட் ஆகாது. நல்லா கறி மீன் கறியெல்லாம் போட்டு நல்லா கடிச்சு சாப்பிட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஃபீலே கிடைக்கும் நமக்கு. அதனால தான் சிக்கன் சால்லாம் செய்யறோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சி கழுவணும் தண்ணியும், அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அந்த சிக்கன் வேகணும் இல்லையா, ஸோ அதனால கொதிக்கிறதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை பண்ணிட்டுன்னா வச்சுக்கலாம் சால் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துருக்கேன், தேங்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கசகசா வந்து சேர்த்துக்கலாம், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சி ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். இதை சேர்த்தனா சூப்பராக இருக்கும். எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க, ஆனால் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து வதக்கி அரைக்கணும், அப்புறம் இதெல்லாமே வதக்கணும், அப்புறம் இதை அரைச்சி ஊத்தணும், அவ்வளவுதான். சங்கீதா சொல்றதெல்லாம் கேட்டா மயக்கமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். சிம்பிள் தான்ப்பா, செய்யணும் முடிவெடுத்தா ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம சால்னா வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு, சிக்கன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சால்னா கலர் வரும், நல்லா இருக்கும், சாப்பாடு டேஸ்டாவும் இருக்கும். ஓ, அதர் சவுண்ட் குடுக்குறாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா புரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஆமா.
பொதிச்சா போதும் தானே? ஆமா, தேங்காய் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்கல, கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், ஒரு 1 மினிட் இருந்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, சூப்பரா நம்ம பிரிச்சு வச்சோம்லயே, அது நல்லா சாஃப்டா ஊறி போயிருக்கு. இப்போ பண்ணு மாதிரி இருக்கு, ஒண்ணொன்னு பாக்குறதுக்கு சின்ன சின்னதா வச்சேன். அது என்ன உப்பு மண்ணா தெரியலப்பா, அதான் உப்பு நல்லா பண்ணு மாதிரி வந்திருக்கு. ஆனா எவ்வளவு சாஃப்டா இருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பரோட்டா மாஸ்டராவே மாற போறாரு சங்கீதா. திறமைய காட்டே, துணி துவைக்கிற இந்த பக்கம் அவ்வளவுதான். ஆக்சுவலி மாவு வந்து இன்னும் நல்லாவே ஊறணும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும் பாபி. ஊறுச்சு, 1 மணி நேரம் ஊறுச்சு. ஆமா, ஒரு 2-3 ஹவர் 4 ஹவர் ஊறுனா கூட இன்னும் நல்லா இருக்கும். எல்லாரும் 3 ஹவர் ஊற வைப்பாங்க. அவ்வளவுதான், சாஃப்டா ஆயிடுச்சு பாத்தியா. மேல லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அப்பதான் தனித்தனியா வரும் பரோட்டா. ஆமா ஆமா, சோ அந்த லேயருக்காக அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு மூலைய புடிச்சி அப்படியே இப்படி தூக்கிடலாம். இப்படி தூக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சுத்தி வச்சிருந்தோம். வாவ், சுத்தி எடுத்து வந்து அடியில வச்சிருந்தோம் பாத்தீங்களா. சங்கீதா பரோட்டா செஞ்சது பாத்தீங்களா. இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பரோட்டாவும் வீசி சிக்கன் 65 வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சிட்டு இருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா உருட்டி வச்சுட்டே இருக்கேன். இங்க வந்து லாஸ்டா தான் வந்து செய்ய போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா 65 எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா பரோட்டா சுட சுட சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சால்னாவும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து செஞ்சிருக்கலாம். இவ்வளவுதான் போதும் போதும் சொல்லிட்டு குட்டி ஒன்னு செஞ்சு வச்சுக்கலாம். பாரு, பரோட்டா மாஸ்டர் நீங்க நிரூபிக்கிறாரு. இங்க வரங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறடா வருது, வேற லெவலா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். இந்த பேபி உனக்கு தான் பேபி. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவும் பரோட்டா சால்னாவும் பயங்கரமா இருக்கு பார்க்கவே. நல்லா சிக்கனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா சிக்கன் சால்னா சிக்கன் 65, இதுதான் நம்ம நைட் டின்னர். வேற லெவலா இருக்கு. இது மாதிரி வந்து சாப்பிடறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெடி பண்ண மாதிரி நீங்களும் சிக்கன் சால்னா ரெடி பண்ணிட்டு வீட்டுல எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. வேற லெவல், நம்ம ஹோட்டல்ல செமையா இருக்கு. அம்மா, நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் போய் மேக்ஸிமம் வாங்குறது பரோட்டா சிக்கன் 65 இதுதான் வந்து வாங்குவாங்க எல்லாருமே. அதை நம்ம வீட்லயே வந்து செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டின்னர். அதே மாதிரி எங்கிட்ட ஸ்பெஷல் டின்னர். சூப்பர் பேபி.